அனைவருக்கும் வணக்கம். நிறைய ரசிகர்கள் வந்துட்டாங்க சிவாஜி அவர்கள் படம் பார்க்கறதுக்கு. எல்லாரும் பேசிட்டாங்க அவர் பற்றி. அந்த வசந்த மாளிகை, அதுக்கு பின்னால் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள், அவர் அவளை அவ்வளோ உயிர் கொடுத்து பாடியிருக்காங்க. அதுக்கு கரெக்டாக சிவாஜி கணேசன் அவர்கள் பாடி, என்ன அவங்க அப்படி ஆக்ட் பண்ணுறதுனால தான் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரும் ஒரு புகழ் கிடைச்சது. படத்தில் அவ்வளோ நல்லா இல்லைன்னா அது யார் பாடினாலும் என்ன, ஒரு கலைமகள் கை பொருளே அது மாதிரி ஒவ்வொரு பாட்டு மயக்கம் என்ன அது ரே தாரே தானே அப்படி ஒவ்வொரு பாட்டு. சிவாஜி அவர்களுக்கு நிஜமாக அது ரொம்ப எல்லாரோட அவர் ரொம்ப என்கிட்ட நல்லா பழகியிருக்காரு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு அக்கா தங்க அண்ணா தங்க மாதிரி ரொம்ப நல்ல குணம், அவர் தங்கமான குணம். அதே மாதிரி தங்கமான பசங்க எல்லாமே ரெண்டு பேர் பிறந்தாங்க. பிரபு சார் இப்போ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறாரு. இது முக்கியமாக ரெண்டு, வசந்த மாளிகை, நெக்ஸ்ட்டு கேவி மகாதேவன் அவர்கள், அவங்க ரெண்டு பேலன்ஸாக அந்த மியூசிக் அப்படி கொடுத்ததுனால தான் அந்த ஆக்டிங் அவருக்கே ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஒவ்வொரு அவர் ஃபேஸில் ஒவ்வொரு சின்ன சின்ன பிட்டு கூட அவர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு எல்லோருக்குமே இப்போ சிவாஜி கணேசன் அப்படி கிளாப்ஸ் அடிச்சிங்க. அவர் பற்றி பேசுகிறவங்க எங்களுக்கு ஒரு கிளாப்பு கிடையாது, கொஞ்சம் கிளாப்பு கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவரே இருந்தால் இது எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு ஒரு ஒரு பாவம் எங்களுக்கு. அந்த அந்த டைமில் நாங்களும் ஒர்க் பண்ணுறதுக்காக அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம், ரொம்ப நன்றி. இந்த ஃபங்க்ஷனில் கலந்ததுக்கு வந்ததுக்கு நான் என்னோட கடமையாக நினைக்கிறேன். எங்கேயோ தெலுங்கு நாட்டில் பிறந்து இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் பேசுகிறேன், அதான் எனக்கு ரொம்ப பெருமை. அதான் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்தவன் வந்தானடி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டார். எனக்காக ஒரு டகடகடகட உள்ள ஒரே மைக்கோ ஹாலில் எல்லாருமே ஒரே இடத்துல தான், அது நடுவில் உட்காந்துட்டார் என் பக்கத்துலேயே. மன்னவன் வந்தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஐயோ ராமா உள்ள மன்னவன் வந்தானடி தோழி அப்போ சா சொரம் பாடணும், சா சரமர பெறவா ரே ரே காமா பாதி கலைமரம் தரவா மாமதி மிகு முதல்வா அது மாதிரி அந்த பாட்டுக்கு அந்த ஆக்ஷனு அது ஒன்றும் முடியல. அப்புறம் உள்ளே போய் சார் அவர் உள்ள கூப்பிட்டுடுங்க, அப்புறம் தான் என்னால் பாட முடியும் ஃப்ரீயாக. மாயவனோ தூயவனோ அதே மாமா மகாதேவன் இந்த படத்துக்கு கூட இசை அமைச்சார். அது என்னமோ சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மாமாவுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, இல்லாட்டா அப்படி அவ்வளோ டெஃபரெட்டாக ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ஆணி முத்தியம் ஒவ்வொரு மாதிரி. அதுதான் அது அவங்க அப்படி ஆக்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு எல்லாமே பெரிய பேரும் புகழும். இப்போ டிஎம்எஸ் சுஷீலான்னா ஒரு பெரிய பேர் புகழும் இருக்குது எங்களுக்கு. என்ன ஒன்றும் இல்லை, எங்கள் கிட்டே ஒன்றுமே இல்லை, வெறும் படம் இல்லாமல் பாட்டு கேட்டால் இப்போ தியாகராய கிருதி எல்லாம் பாடுறோம். சும்மா தியாகராய கிருதி பாடினா அது படமே பண்ணினா அது அவங்க பாவம் எல்லாம் பார்த்து அது அப்படியே அத்தி போயிடும். எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அது நான் சொல்கிறது அவங்க கொடுத்ததுனால தான் எங்களுக்கு எல்லாம் இவ்வளோ பெருமை. அது முக்கியமாக பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே எல்லாருக்குமே என்னோட நன்றி வணக்கத்தை செலுத்தி கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வணக்கம். அதுக்கு மேலே பேச தெரியல.